சற்றுமுன் இடத்தில் தட்டி தூக்கிய பாஜக மிகப்பெரிய வெற்றி. பாருங்க, யூபி, பீகார், அடுத்த தெலுங்கானாலாம் எலெக்ஷன் நடந்தது, இடைத்தேர்தல் மகாராஷ்டிராலும் நடந்தது. இதில் பெருவாரியாக தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா வந்து வெற்றியாக சூடியிருக்கு. அப்படி ஒரு முன்னணியிலையும் இருக்கு, ஒரு சில இடங்களில் வெற்றியை ஜெயிச்சிருக்கு. பாருங்க, முதல்லையோட இப்போ வந்து ஓட்டு வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு அந்த ஜெயிச்ச இடத்துல. பாருங்க, அது மக்கள் வந்து இப்போ நிறைய உணர்ந்துட்டாங்க உண்மை. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் பாருங்க, மாநில கட்சிகளுக்கு வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ஒரு நாளும் முன்னுக்கு கொண்டு வரக்கூடும் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த கட்சிகளோட இருக்கிறவங்க பூரா தனக்கு என்ன வேணும் பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டுக்கு என்ன செய்யணும்னு நிறைய செய்ய மாட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பாருங்க, எல்லா ஸ்டேட்டுக்குமே பொதுவாகவே இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குமே மக்கள் அதோட மத்திய அரசுடைய அந்த எல்லா விஷயங்களையுமே மத்திய அரசுடைய எல்லா சலுகைகளையுமே கொண்டு போய் சேர்க்கு. அதனால மக்களுக்கு இப்போ ஓரளவு தெரிஞ்சிட்டு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவிலே நல்ல மக்களுக்கு வந்து சரியான ஒரு சலுகை செய்யறது, எந்த ஒரு மக்களுடைய வேலைகள் எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து மக்கள் வந்து இந்த திருப்பு வந்து பாருங்க, இந்த இடத்திலாம் நிறைய வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதிக இடங்கள் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. முதலியோட பொதுவான மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நிறைய படிப்பறிவு இல்லை, ஒரு 10-15 வருஷம்லாம் மக்களுக்கு வந்து அந்த இவ்வளவு நிறைய தெளிவு கிடையாது. இப்போ பாருங்க, ஓரளவு மக்களுக்கு வந்து தெளிவாயிட்டாங்க. உண்மையிலேயே இது ஒரு நல்ல செய்தி தான் பாரதிய ஜனதா கட்சி. வேற இல்லை, வர்ற காலங்களில் இன்னும் பாருங்க, உண்மையிலேயே நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து இந்தியா நோக்கி கொண்டு இருக்கிறது. இது வந்து உலகம் பூரா பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது, நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் அது இன்னும் கூடிய காலத்தில் இன்னும் தெரிஞ்சிடும். உண்மையிலேயே இது நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய இந்த வெற்றி வந்து